அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் கடன் பிரச்சனை முடிவுக்கு வர ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்துக்கு நம்ம மகாலட்சுமி அம்சம் கொண்ட கல்லுப்பு தான் பயன்படுத்த போகிறோம். மலை போல் கடன் இருந்தாலும் இந்த கல்லுப்பு கரைஞ்சி போகிற மாதிரி உங்களோட கடன் கரைஞ்சி போகும். சிலர் பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக வட்டி மட்டுமே கொடுத்துட்டு வாழ்க்கையை ஓட்டுவாங்க. கடன் தொகையை கொடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பண நெருக்கடி இருக்கும். என்ன தான் கடன் வாங்கக்கூடாதுன்னு வைராகியமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் கடன் வாங்குகிற நிலைமை ஏற்படுது. திருப்பியும் திருப்பியும் கடன் வாங்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம வட்டி மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர முதல்ல கொடுக்கவே முடியாது. கடன் வட்டி போட்டு குட்டி போட்டு கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு நம்ம கல்லுப்பு தான் பயன்படுத்த போகிறோம். மகாலட்சுமி அம்சம் கொண்ட இந்த கல்லுப்பை எப்பயுமே நீங்கள் கிச்சனில் ஒரு பீங்கா ஜாடியில் போட்டு வைங்க. பாதி அளவுக்கு குறையும் போதே திருப்பியும் புதுசாக கல்லுப்பு வாங்கிட்டு வந்து நிரப்பிடுங்க. வீட்டில் எப்பயுமே கல்லுப்பு நிறைவாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் கல்லுப்பு வாங்குறதும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்குறது ரொம்ப சிறப்பாக தரும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு ஜாடிக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஊதுவத்தி கற்பூரம் காமிச்சிட்டு வாங்க. நீங்கள் வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு லிஸ்ட்டு போடும்போது கல்லுப்பை முதல் பொருளாக எழுதிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை. இந்த கல்லுப்புக்கு மரியாதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வீட்டில் வறுமை வரவே வராது, கடன் பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஃபஸ்ட் இந்த பரிகாரத்துக்கு ஒரு கண்ணாடி பவுல் அப்படி இல்லைனா பீங்கா பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பீங்கா பவுல் அப்படி இல்லை கண்ணாடி பவுலில் கல்லுப்பை ஃபுல்லாக நிறைவிடுங்க. இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் புதுசாக தான் கல்லுப்பு வாங்கணும்னு கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கிற கல்லுப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கணும். உங்கள் பூஜை அறையில் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாக கல்லுப்பை நிரப்பிடுங்க. இப்போது ஒரு சின்ன கண்ணாடி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. கண்ணாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக தான் வாங்கணும், பழசை பயன்படுத்தக்கூடாது. இந்த பவுலுக்கு முன்னாடி அந்த கண்ணாடி இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உப்பு பவுல் வந்து அந்த கண்ணாடியில் உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் எப்படி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பூஜை செய்வீங்களோ அந்த மாதிரி மகாலட்சுமிக்கு பூஜை செஞ்சுருங்க. இந்த கல்லுப்புக்கும் நீங்கள் ஊதுவத்தி கற்பூரம் எல்லாமே காமிச்சிட்டு மகாலட்சுமி கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகள், கடன் தொல்லை எல்லாமே நீங்கி பணவரவு அதிகரிக்கணும்னு மகாலட்சுமி கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த உப்பு பவுலும் இந்த கண்ணாடியும் ஒரு நாள் ஃபுல்லாக பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த உப்பை எடுத்து உங்கள் கிச்சனில் இருக்கிற உப்பு ஜாடியில் போட்டுட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் இருக்கட்டும். இந்த பரிகாரத்தை நீங்கள் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி செஞ்சுட்டு வரணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பணம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும். கடன் தொல்லை இருக்கவே இருக்காது. ஒரு வாட்டி கடன் அடைச்சிட்டாலும் திருப்பியும் கடன் வாங்குகிற எண்ணம் உங்களுக்கு இருக்காது, அந்த சூழலும் உங்களுக்கு உருவாகாது. மலை போல் கடன் இருந்தால் கூட நம்பிக்கையே இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பரிகாரம் செய்கிறது மூலயமா உங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடையலாம். வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். ஸோ ஒரு அருமையான பரிகாரம் இது, ரொம்ப எளிமையான பரிகாரம் கூட. கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.